ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறது மாதிரி இங்கிலீஷ் கான்வெர்சேஷன் வேர்ட் பவர் மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ட் பவர் அதாவது ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து அதோட ப்ராப்பர் மீனிங் என்ன அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் எங்கேல நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குற போய் பாருங்கள் நிறைய வேர்ட் பவர் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் கடல் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். கடல் ஹோல்டு க்ளோஸ் அண்ட் ஷோ அஃபெக்ஷன் அரவணை கட்டி தழுவு நெருங்கி பாசத்தால் கட்டி தழுவுதல் அதாவது ஒரு அம்மாக்கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அல்லது நம்மளுக்கு பிடித்தவர்கள்டையோ ரொம்பவுமே பாசமாக ரொம்பவுமே கட்டி தழுவி அல்லது ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும் ஒரு பூனைக்குட்டியாக இருக்கட்டும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஹோல்டு ரொம்ப க்ளோஸாக ஹோல்டு பண்ணி அதாவது ரொம்ப நெருக்கத்தில் அப்படியே கிட்டக்க வச்சு ஷோ அஃபெக்ஷன் நம்ம கட்டி தழுவி தன்னோட நம்மளோட அன்பை காட்டுவோம் இல்லையா அதுக்கு பேர் தான் கடல்னு சொல்லணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஜென்னி கடல்டு பாலும் ஜெனியும் கட்டி தழுவினார்கள் இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்